வணக்கம் நண்பர்களே, இது வேலை வாய்ப்பு செய்தி அல்ல. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஏஇ பதவிக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். திரு விக்னேஷ் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏஇ பதவி பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறதுனால இந்த வீடியோ பதிவு நம்ம வெளியிடுறோம். அவர் என்ன கேட்டிருக்காங்க, வென் டிஎன்இபிஏஇ ரிசல்ட், டிஏ எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். இப்போ டிஏ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பதவிக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்து கோர்ட்டோட டைரக்ஷன் பிரகாரம் தான் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. பர்சனல் இன்டர்வியூ, செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே வெளியிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு அண்டர்டேக்கிங்கில் சைன் வாங்கிட்டு தான் டியூட்டியில் எல்லோரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கோர்ட்டோட டைரக்ஷன் அவங்களுக்கு வந்து கிளியராக இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்டிமேட் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற தகவல் அதில் இருந்ததுனால. ஸோ கோர்ட் அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க 1 வீக்குள்ளே சொல்லியிருந்தாங்க, இவங்களுக்கு ஒரு 10 டேஸ் கிட்டத்தட்டே ஆச்சு. ஸோ இன்டிமேட் பண்ணி அவங்களோட ப்ராசஸிங் வந்து பண்ணுறதுக்கு ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் இப்போ அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு நிறைய கேண்டிடேட் எல்லா கேண்டிடேட்டுமே ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ அதே மாதிரி எங்களுக்கும் ஏஇ பதவிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஸோ உங்களுடைய ஏஇ பதவிக்கு கோர்ட் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே தான் நான் திரும்பவும் சொல்லப்பேன். ஸோ ஏஇயோட கோர்ட் ஆர்டரில் அவங்களுக்கு, ஸோ தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷனுடைய நீங்கள் ஒப்புதல் பெற்றுக்கொண்டு தான் வந்து ரிசல்ட் வெளியிட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒப்புதலுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ எழுதி அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா ரிசல்ட் வந்துடும், அனுமதி இன்னும் வரலை. ஸோ அனுமதி எப்போ தான் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 18ஆம் தேதி எலெக்ஷன், 18ஆம் தேதி இன்னும் எத்தனை நாள் இருக்குது? ஒரு 3-4 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளுக்குள்ளே அவங்க வந்து எலெக்ஷன் நியர்பை இருக்கிறதுனால அதுக்கு தான் அவங்க வந்து ஃபுல்லாக எலெக்ஷன் கமிஷன் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. எலெக்ஷன் ஒரு எலெக்ஷன் நடத்துறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இது இபிசைலேருந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படி இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஐக்கெல்லாம் இன்கேஸ் அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ இருக்கிற ஏஐக்கெல்லாம் ரிசல்ட் விட்டாங்க, அவங்களாம் ஜாயின் பண்ண வந்துடுவாங்க, வந்துட்டாங்கன்னா டோட்டலோட சிஸ்டமே மாறும். எப்படி மாறும், புது ஏஐ வந்துடுவாங்க, ஒரு ஏரியா பற்றியெல்லாம் தெரியாது. ஸோ இந்த நேரத்தில் யாருமே வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது எசென்ஷியல் சர்வீஸ் பவர், நம்ம வந்து இபி டிபார்ட்மெண்ட் ஒரு எசென்ஷியல் சர்வீஸ். ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா சப்ளை எது வரைக்கும் போகுது, ஸோ அவங்களோட லிமிட் என்ன, ஸோ என்னென்ன பண்ணணுங்கிறது புது ஒரு ஏஐ வச்சு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ நிர்வாக தரப்புலையும் சரி, தேர்தலோட எலெக்ஷன் கமிஷனும் அவங்க வந்து எலெக்ஷனை வந்து பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு தான் இப்போ பார்ப்பாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் 23ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வரும் அப்படின்னா, முதல்ல எலெக்ஷனை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதுதான் பொருந்தது. ஸோ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மாதிரி எலெக்ஷனுக்காக எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபரில் இருந்து எல்லா பதவியையும் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, புது ஆளுங்களை வச்சு ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க. இபி மட்டும் கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது பொருந்தும். இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒப்புதல் தர மாட்டாங்க இப்போ 18ஆம் தேதி வரைக்கும். 18ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் முடிஞ்சு அந்த ஓட்டு பெட்டிகள்லேருந்து பாதுகாப்போடு அவங்க இருக்கிறாங்க, அவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னா தான் இந்த ஒரு அஃபிஷியல் பேப்பர் எல்லாத்தையும் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ டாப் ப்ரியாரிட்டியில் இருக்கிற ப்ரெஷர் இருக்கிறதுனால விரைவில் வந்து 18ஆம் தேதிக்கு அப்புறம் 23ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் நடைமுறை இன்னும் அமலில் தான் இருக்கும், இவங்க ஒப்புதல் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு நான் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு யூனியனை தொடர்பு கொண்டு பேசினேன். அவங்க கொடுத்த தகவல் தான் இது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 18ஆம் தேதிக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் சந்தித்து நாங்கள் ஒப்புதல் வாங்கிடுவோம்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ மே 23க்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு வந்து அவங்க அனுமதி தரல அப்படின்னா, 23ஆம் தேதி தேர்தல் நடத்தை விதி முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு மின்சார வாரியமே இதை வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த தகவல் அன்அஃபிஷியல் நியூஸ் தான் இது. அன்அஃபிஷியல் நியூஸாக இருந்தாலும் அந்த தமிழ்நாடு மின்சார வாரிய ஒரு யூனியன் வந்து அவங்க சொன்ன கருத்துக்கள் வந்து முழுமையாக நம்பலாம். அவங்க வந்து தெளிவாக சொல்லக்கூடியவங்க. அவங்கள்ட்ட நான் கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக வெளியிடுறேன். இதுதான் தகவல். 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 1 வீக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 18ஆம் வீக் கழித்து அந்த ஹாலிடேலாம் முடிஞ்சு அடுத்த மண்டேலேருந்து அடுத்த அந்த சாட்டர்டேக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரான நியூஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்காக நானும் வெயிட்டிங்கில் தான் இருக்கேன். அதனால தான் ஏஐயை பற்றி நான் எந்த ஒரு பதிவும் வெளியிடவில்லை. நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போதும். ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி, செலெக்ஷன் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்நேரத்தில் அதை கையில் எடுக்க மாட்டாங்க.
காரணம் என்னென்னா டோட்டலாக எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். பவர் வந்து கண்டிப்பாக ஒரு எசென்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறதுனால அவங்க இது 18ஆம் தேதிக்கு முன்னாடி இது வரைக்கும் எடுக்கலை. 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து இது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு அந்த மண்டேலேருந்து அந்த சாட்டர்டேக்குள்ளே உங்களுக்கு ஃபேவரான நியூஸ் வரும் அப்படிங்கிறது நான் வந்து கலெக்ட் பண்ண நியூஸ் தான் இது. இது நம்பலாம். அப்படி இன்கேஸ் வரல அப்படின்னா அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஃபர்தராக இது சம்மந்தமாக இன்னும் நீங்கள் டவுட்டுகள் எதுவும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு நியூஸ் எனக்கு கிடச்சிச்சின்னா நானே பதிவிடுறேன். லைவ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 6 டேஸ் முன்னாடியே இந்த தகவல் கேட்டார். என்னால் வீடியோ பதிவு போடுறதுக்கான நேரங்கள் இல்லை. ஸோ நானும் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் இருக்கேன். எனக்கும் இந்த எலெக்ஷன் டயத்தில் அஃபிஷியலாகவும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறதுனால என்னால் வந்து பதிவிட முடியல. அதுக்காக நான் சாரி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.